சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சீரியல் தான் பிரியமான தோழி. மூன்று நண்பர்களை அடித்தளமாக வச்சு உருவாக்கப்பட்ட கதை தான் பிரியமான தோழி. தொடக்கத்தில் நண்பர்களை மட்டுமே காட்டி கொண்டிருந்த நம்ம சீரியலில் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகி கதாநாயகனுடைய அண்ணையை திருமணமும் செய்துக்கிறாங்க. திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நல்லாவே வாழ்க்கை போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய கதாநாயகியுடைய கணவர் அரவிந்த் வந்து சதித்திட்டத்தின் காரணமாக, எதிரிகளுடைய சதித்திட்டத்தின் காரணமாக இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய தோழியும் அண்ணியுமான தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு பவிக்காக நம்ம ஆதி கதாநாயகர் வந்து ரொம்பவே வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இதை வந்து ஆதியுடைய லவ்வரான சங்கவியால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது இவங்களை வந்து பிரிச்சிடணும், அந்த இடத்துல நான் மட்டும்தான் வந்து ஆதியை நேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சங்கவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம ஆதிக்கும் சங்கவிக்கும் மிகவே சிறப்பாக வந்து திருமணமும் நடைபெற எல்லா ஏற்பாடுமே நடந்துருச்சு. நேற்று வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் வந்து நம்ம பவி வந்து கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சங்கவி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி ஆதி வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம பவியை வந்து கல்யாண மண்டபம் வரைக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா சங்கவிக்கு அதை கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ சங்கவி நம்ம பவியை கூட்டிகிட்டு போய் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணனா, எதுக்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதியும் பின்னாடியே போகிறாரு. ஆனால் ஆக மொத்தத்தில் நம்ம ஆதிக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய போகிறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த கதையில் என்ன ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆதியையும் நம்ம சங்கை வந்து கண்டிப்பாக ஆதியும் பவியும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீர்மானமாக இருக்காங்க. அதனால் வேற வழியே இல்லாமல் நம்ம பவி ஏமாந்த சமயத்தில் சங்கவி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு பதிலாக நம்மளுடைய பவி கழுத்தில் தாலி கட்டிடுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பவியை வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதி வந்து கடைசி வரைக்கும் நம்ம பவிக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், தன்னுடைய அண்ணன் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் மட்டும் நம்ம பவி கழுத்தில் வந்து நம்ம ஆதி வந்து தாலி கட்டிடுவார் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அப்படி நடந்தா நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.